ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம 2018 ஒரு சைனீஸ் மூவியாக ரிலீஸ் ஆன ஸ்னேக்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லையா, அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்னேக்ஸ், இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேன்சர் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு வித பழங்கள் வந்துட்டு ஒரு ஐலாண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பழங்களை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவங்களுடைய டீமும் வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள்லாம் என்ன, அட்லாஸ்ட் அவங்க அந்த பழத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ராட்சச பாம்புகள்லேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்ன ஒரு படம் தான் வந்துட்டு இந்த ஸ்னேக்ஸ் அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்துடைய டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1:18, ரொம்பவே குயிக் வாட்சாக டக்குன்னு நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய பிளாட் அப்படிங்கிறது தான், இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரிப்பு போகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு படம் மாதிரி தான் போகும். பட் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்னேக்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி வைஸ் பார்க்கும்பொழுது படம் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலாக தான் செஞ்சிச்சு. பட் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரினா ஃபீல் நம்மளுக்கு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மியூசிக் வைஸ் பார்க்கும்பொழுதும் கூட இந்த மியூசிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்பொழுது எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சிச்சுன்னே தெரியாத அளவுக்கு டக்குன்னு முடியக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதனால உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலே வராது. அண்ட் ஆல்சோ வந்து சினிமோட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்பொழுது படம் வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபி, இந்த கார்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தை கவர் பண்ணி காமிக்கும்போது ரொம்பவே பசுமையாக அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கலர் வைஸ் வந்துட்டு இதை வந்து நம்ம குற்றமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபி ஒரு நல்ல டோனில் வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய பாசிட்டிவாக நம்ம சொல்ல நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன காமெடிஸ் இருக்குது, அந்த காமெடிஸும் ஓரளவுக்கு கிளிக்கபுளாக நல்லா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸை நம்ம சொல்ல நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்துடைய பெரிய நெகட்டிவான தெரிஞ்ச விஷயமே வந்துட்டு இந்த படத்துடைய அந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி இந்த விஷயங்கள் தான். பாம்புன்னு ஒன்று வருது, அது கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியே கொஞ்சம் ஒரு நல்ல பாம்பு மாதிரி காமிச்சிருக்கலாம்ல, பார்க்கும்பொழுது பாம்பு மாதிரியே தெரியல, அது டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் சிஜி நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். ஏன்னா டியூரேஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்பொழுது இந்த விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் ரொம்பவே நல்ல படம் நம்மளால் சொல்லியிருக்க முடியும். பட் இந்த விஎஃப்எக்ஸ் வந்து மொக்கையாக பண்ணதுனாலே இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு ஓகேவான ஒரு மூவி அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான ஸ்னேக்ஸ் ரிலேட்டடான மூவியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு அட்வென்ச்சரான மூவியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்க அப்படின்னா ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம், என்ன பிரச்சனையும் இல்லை தான். பட் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டான விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணுறேன். இதே மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா. என்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி, எல்லாம் பண்ணி விட்டு போங்க.